ராஜபாளையம் அருகே ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் வினோத வழிபாடு திருவிழாவில் 10,000 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். முகவூர் கிராமத்தைச் சேர்ந்த ஆண்கள் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள வனப்பேச்சி அம்மன் கோவிலில் வழிபடுவது வழக்கம். ஹாய், ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் எங்க போறோம்னா, ஊர்ல இருக்கிற அனைத்து ஆண்களுமே ஊரை விட்டு வெளியே போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ வேற லெவல்ல ஃபன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரக்கு வாகனங்கள் ஊரை விட்டு வெளியேறும் காட்சிகள். ஆண்கள் எல்லாரும் ஊரை விட்டு வெளியேறும் காட்சிகள். இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், நானும் ஊரை விட்டு வெளியே போகிறேன். Hey guys, finally ஊரை விட்டு கிளம்பியாச்சு. மேலே ஃபன் தான், ஃபன் வேற லெவலில் இருக்கும். இதான் கைஸ் நான் படித்த ஸ்கூலு, அதை தாண்டி போகிறோம். ஹலோ கைஸ், இப்போ பார்க்க போகிற இடத்த பாருங்கள். இந்த மாதிரி வேற லெவல் இந்த பிளேஸ் இருக்கும். ஃபுல் நேட்டிவ் நேச்சுரல் லவ், ரெண்டு சைடும் நல்ல மரம், வேற லெவல். இந்த மாதிரி பிளேஸ் நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து தேவதானந்து சாஸ்தாங்க ரோட்டில் இருக்குது. ரோடு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ரோடு இப்போ தான் புதுசாக போட்டிருக்காங்க போல், நல்லாயிருக்கு. ரோடு போட்டவங்க கோடு போட்ட மறந்துட்டாங்க நடுவில். பசங்க எல்லாரும் ஜாலியாக பெடல் பண்ணிட்டு சைக்கிளில் வராங்க. நாங்களும் குழந்தையாக இருக்கும் போது இப்படி தான் சைக்கிளில் போனோம். பெருமை சொல்ல ஒரு பெருமை சொல்ல ஒத்த பாட்டு வந்து. Where I won't forget this, why do I regret this in my mind. Hey guys, in the roadless state up unnave mel thulachi malai adivaram da is infectious. I feel so different. Idha guys na kandu poi ulla dhan poporam. Ane anda nikkeengala. எங்க வண்டி பைக்கு இங்க நமக்கு எங்க நம்ம இடம் இதுதான் நம்மளோட டென்ட். சிம்பிளான குட்டியான அழகான டென்ட். மொத்தம் 30 மூட அரிசி காய்ஸ். ஒரு மூடனா அதில் 4 பை இருக்கும். அப்போ நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க எவ்வளோ பையிண்டு. இப்படி இப்படி இருந்தீங்கன்னா இந்த இடம் எதுக்கு கட்டப்பட்டிருக்காங்கன்னா, ஃபுல்லுமே இந்த இடம் ஃபுல்லுமே ரைஸ் தான் இருக்க போது. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கடைசி இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடுப்புக்கு மேலே இருக்கும். ஃபுல்லுமே சாப்பாடு, குழம்பு, ரசம் அனைத்துமே ரெடி பண்ணுவாங்க விடிய விடிய நைட்டு. காய்ஸ், நீங்கள் இன்னும் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா அது போய் ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய அப்டேட்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அதோட ஐடி பேரும் TN84 தான். அதோட லிங்க் வந்து கீழே போடுறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, சாஸ்தாங்கோவில் டேமில் தான் இருக்கோம். அந்த டேம் பேக் வியூ பார்த்தீங்களா, இதுதான் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம். இதுதான் மேற்கு தொடர்ச்சியோட அடிவாரம், வேற லெவலில் இருக்கும். தண்ணி எப்பயுமே வேற லெவலில் இருக்கும். அவங்களுக்கு வந்து பேக்கிங் ஐஸ். நம்ம இந்த ரூட்டில் வரும்போது உங்களுக்கு காமிச்சிருப்பேன் டே இந்த வளைவில். இதான் மேற்கு தொடர்ச்சி ஓட்டி ஓரம். இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா, அந்த கடைசி அங்கே தான் கசி போகிறோம். வேற லெவல் ஃபன் பண்ணுறோம் ஐஸ். எங்கள் ஊர் டேமு, குட் வைப்ஸ், வைப்ஸ் தான் வேற லெவல். மேற்கு தொடர்ச்சி அடிவாரம் இங்கே வரணும்னா, இது வந்து ஸ்பெஷல் பஸ்ஸு. நம்ம ஊர்லேருந்து இன்றைக்கி மட்டும் தான் வரும். ஒரு 3 பஸ்ஸு விட்டுருக்காங்க வேறு லெவல். மற்ற டைம் வந்தீங்கன்னா காலையில் ஒரு பஸ்ஸு, ஈவினிங் ஒரு பஸ்ஸு, அவ்வளோதான். நல்லா பாருங்கய்யா, பஸ்
பெஸ்ட் பிளேஸ் இன் ராஜபாளையம். இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராஜபாளையம்க்கு அப்புறம் தேவதானம் இந்த ஊர்லேருந்து உள்ளே வரணும். சஸ்தான் கோயில் ஏரியா நேம். காய்ஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:00 மேலே ஆயிடுச்சு. இன்னும் அடுப்பு எதுவுமே பற்ற வைக்கலை. கோயிலில் பூச்சியெல்லாம் முடிஞ்ச அப்புறம் இந்த அடுப்பெல்லாம் பற்ற வைப்பாங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். Hey guys, இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10:00 ஆகுது. வந்து கேம்ப் ஃபயர் போட்டிருக்கோம். கேம்ப் ஃபயர் போடுறாங்க. எங்கே போட்டிருக்கோம்னா, கேம்ப் ஃபயர் எங்கே போட்டிருக்கோம்னா, டேமுக்கு நடுவில் தான் கேம்ப் ஃபயர் போட்டிருக்கோம். வேற லெவல் ஃபன்னா பேசிக்கிட்டு காய்ஸ். நான் ஒன்றும் டேமுக்கு நடுவில் போடலை, டேமுக்கு இறங்கி போகிற பாதையில் போட்டிருக்கோம். தண்ணி அங்கே இருக்கு, இங்கே வந்து நாங்கள் வந்து நெருப்பு போட்டிருக்கோம். ஏய் கேரளா, கேரளா, எஸ் கேரளா, தமிழ்நாடு. நமக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு சாப்பிட அனைத்து கடையுமே உண்டு. ஸோ இங்கே வந்து கூட சாப்பிட்டுக்கலாம். இந்த வீட்டிலேருந்து வரும்போது கூட சாப்பாடு பார்த்து மீட்டு வந்துருக்கலாம். இதுதான் கோயிலோட முன்வாசல். அப்படியே வந்து உள்ள போகலாம். இவங்கதான் நைட்டு விடிய விடிய தூங்காம கடும் உழைப்பாளிகள். இவங்கதான் பெரிய ஃபேன்ஸ் சார். நாங்கள் நல்லா படுத்து தூங்கிட்டு ஜாலியாக இருந்தோம். இவங்க நல்லா தூங்காம ஒர்க் பண்ணிருந்தாங்க. சாப்பாடு இப்போ நீங்கள் எப்படி இழுத்துட்டு போகிறாங்களோ பாருங்க. ஏன்னா தூக்கிட்டு போக முடியாது, அவ்வளோ தூக்கிட்டு போகிற நம்ம சிந்திக்கிட்டே தான் அதுக்கு கயிறு போட்டு வேற லெவலில் இழுத்துட்டு போவாங்க பாருங்க. நல்ல அங்கே போனோம்னா வீடியோ இவ்வளோதானா? இது ஃபுல்லுமே சாப்பாடு தான் காய்ஸ். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? தானத்தில் சிறந்த தானம் மன்னதானம். கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 2:00 ஆயிடுச்சு. சாப்பாடு முட்டை இப்போ கடைசி ஒரே ஒரு பை மட்டும்தான் மிச்சம் வச்சுட்டு தான் அடுத்து ஆக்குவாங்க. இதுதான் நம்மளோட கோயில். கோயிலுக்குள்ளே நான் வந்து வீடியோ எடுக்கலை. ஸோ வெளியே சும்மா பார்த்துப்போம். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம சேனலில் எங்கே போகிறோம்னா, நம்ம டென்ட்டு வந்து அங்கே கட்டியிருக்கோம். டென்ட்டை தான் போய் பார்க்க போகிறோம். அங்கே டென்ட் எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலாம். காய்ஸ், இந்த அந்த லாஸ்ட் தான் வந்து டென்ட் போட்டிருக்கோம். போகிற வழியில் போகிற வழியில் நிறையா போர்க்களமாக இருக்கும். சீட்டில் விடுவாங்க, சீட்டில் விடுவாங்க. குடிக்கிறவங்க குடிப்பாங்க. இங்கே முன்னாடி பசங்க வந்து ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. வாங்க, உங்களுக்கு பக்கத்தில் போயிட்டு நாங்கள் டென்ட்டு இப்போ நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம் எல்லாம் கேட்போம். ப்ரோ, பிக் ஐ எம் பிக் ஃபேன் ப்ரோ. ஏய் ஹாய் ப்ரோ. பசங்க நான் ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்க. இங்க வந்து எல்லாருமே சும்மா படிக்க காணி வந்துருவோம். எங்க டென்ட் வந்து இந்த இருக்கு. இதாங்க நாங்க போட்ட சிம்பிளான டென்ட். நம்ம மோட்டி இந்த இருக்கு போறேன். கொஞ்சம் அழுக்காயிடுச்சு.
ஃபுல்லாக அழுக்காக இருக்குது, யாரும் ஹார்ட் போட்டு விட்ருக்காங்க, யாரும் தெரியல. தேங்க்யூ. ஏ, உங்கள் நேம் என்ன, என்ன படிக்கீங்க? என் பேர் வந்து கிருஷ்ணகுமார். நான் வந்து 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 11th, ஓகே. இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு நடக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இது வந்து இந்த கோயில் பேர் வந்து பேச்சியம்மன் கோவில். இது வந்து சாஸ்தா கோயில் அப்படிங்கிற ஒரு மேற்கு தொடர்ச்சி மலைக்கிட்ட இருக்கு. நாங்கள்லாம் முகவூர், முகவூர் பசங்க. அது வந்து முகவூரில் வந்து 3 வருஷத்துக்கு ஒருக்கா ஆண்களுக்கு, ஆண்கள்லாம் இந்த கோயிலுக்கு வருவாங்க, பெண்கள் எல்லாம் ஊர்லயே இருப்பாங்க. எதுனால உங்களுக்கு தெரியுமா? அது வந்து முன்னோர்கள் ஃபர்ஸ்ட் இருந்து வராங்க, அதெல்லாம் தெரியாது. ஓ சரி சரி, ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நம்ம டேம் மேலதான் இருக்கோம். நைட் வியூ மட்டும் பாருங்க, இந்த லைட்டு பார்க்க எப்படி இருக்குண்டு, கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே ஸ்னேக் மாதிரி அப்படியே வளைஞ்சி வேற லெவலில் இருக்கு. அங்கே பிரைட்டாக வெளிச்சம் தெரியுது தெரியுமா, நல்லா வெளிச்சமாக இருக்கா. அங்கே தான் நாங்கள் எல்லாம் டென்ட்டு கோயில் எல்லாமே அந்த இடம் தான். இங்கேருந்து ஜஸ்ட்டு ஒரு 300 meters, அவ்வளோதான். பாருங்கள் அந்த இடம் மட்டும் எவ்வளோ பிரைட்டாக இருக்குண்டு. இங்கிட்டு வந்தீங்கன்னா அது வந்து டேம், டேம் அது வந்து அங்கிட்டு கடைசி இருக்குது ஒரு பிரைட். இங்கன்னா தீ ஃபயர் கேம்ப் போட்டிருக்காங்க, கேம்ப் ஃபயர். இது வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள், மறுநாள் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு டென்ட்லையும் எவ்வளோ இலை வேணால் போட்டுக்கலாம். நம்ம வச்ச இலைக்கு வந்து இல்லை கிடையாதுன்னு சொல்ல மாட்டாங்க. அன்னைத்து இலைக்குமே சாப்பாடு அவங்கள அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. பார்க்குறவங்க எல்லாரும் தப்பாக நினச்சிக்கிறாங்க, என்னடா மியூசிக் போட்டிருக்கேன்ட்டு. இது வந்து யூடியூப்பில் இந்த வீடியோவுக்கு வந்து இந்த மாதிரி சவுண்டு தான் போட முடியும், வேறு சவுண்டு போட்டால் அது கொஞ்சம் ப்ராப்ளம். ஸோ அதனால தான் கோச்சிக்காதீங்க ப்ளீஸ். எவ்வளோ பெரிய லைனாக சாப்பாடு, எப்படி ஒரு டீம் ஒர்க். இதுதான் எல்லா இடத்துக்கும் குறை இல்லாமல் வைக்கணும்ல. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி வைப்பாங்க. இந்த கோயில் வந்து ஆண்கள் மட்டும்தான் கொண்டாடுவாங்க, பெண்கள் வந்து கண்டிப்பாக இங்கே வரக்கூடாது, ஆண்களும் ஊரில் இருக்கக்கூடாது. எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா முகவூர் ராஜபாளையம் பக்கத்தில் சின்ன கிராமம். இது வந்து முன்னோர்களால் வந்த வழிபாடுகள். எனக்கு இது எதுனாலான்னு தெரியாது, யாருக்காச்சும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எதனால இந்த ஃபங்க்ஷன் இப்படி நடக்குது. 3 வருஷத்துக்கு ஒருக்க அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுனால எந்த ஊரில் இருந்தனாச்சும் இங்கே கண்டிப்பாக வந்துடுவாங்க ஆண்கள் எல்லாருமே. பெண்களும் வீட்டில் இருக்கணும், நல்லா என்ஜாய் பண்ணும், அதுக்காண்டி வந்துடுவாங்க. ஐஸ் எல்லா டைம்லேயும் சாப்பாடு போயிடுச்சான்னு பார்த்த அப்புறம் மக்கள் அனைவருக்குமே சாப்பாடு சென்று விட்டதா என்று பார்த்த அப்புறம் கோயிலில் பூஜை வச்ச அப்புறம் அறவுறான்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம்தான் சாப்பாடு உண்ண வேண்டும். கோயிலில் அறவுறா சொன்னப்புறம் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கட்டையை பாருங்கள், எவ்வளோ சாப்பாடு இருந்தது, இப்போ எவ்வளோ சாப்பாடு இருக்குன்னு பாருங்கள். அனைத்துமே மக்களுக்கு கொடுக்கப்பட்டது பிரசாதம். காய்ஸ் பூஜை முடிஞ்சோடனே எல்லாருமே அவங்க டென்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு ஊருக்கு கிளம்பிடுவாங்க. உடனே கிளம்பிடுவாங்க, போட்டி போட்டு வேறு லெவலில் யார் தான் முன்னாடி போவான்னு கிளம்புவாங்க. நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் எல்லோரும் போன அப்புறம் பொறுமையாக அங்கே கிளம்பி நாங்கள் அதுக்கு அடுத்து வருவோம். ஹே காய்ஸ், ஃபைனலி ஃபங்க்ஷன் இஸ் ஓவர். நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, நீ அடுத்த இங்கே ஃபங்க்ஷன் வந்து அடுத்த 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் இங்கே நடக்கும்.
நான் வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா கமெண்ட் பண்ணுங்க, நல்லா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்க நன்றி, வணக்கம்.